சட்டம் தன் கடமையை செய்யும் என்பதில் எங்கள் தலைவர் சீமான் அவர்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மேடையில் அவர் பேசுகிறார், மேடையில் பேசுறது யாருக்காக? நமக்காக, நம் பிள்ளைகளுக்காக, நம் தமிழர்களுக்காக, சுடப்பட்டு அநியாயமாக இறந்த நம் மீனவர்களுக்காக அவர் பேசுகிறார். அதே அந்த பேச்சிற்காகவே தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே 8 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டவர். அதே போல் திருநெல்வேலி அட்வொகேட் பார் அசோசியேஷனில் இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுங்கிறத பேசுகிறார். அதுக்காக இன்னொரு 8 மாதம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவர் அடைக்கப்பட்டார். சிறைக்கு இனிமேல் நாங்கள் எங்கள் தலைவரை தனியாக அனுப்புவதற்கு நாங்கள் சித்தமாக இல்லை. இந்த போராட்டம் என்பது தமிழகம் முழுக்க அல்ல, இந்தியா முழுவையும் எதிரொலிக்கும் என்பதை அறைகூவலாக நாங்கள் நாம் தமிழ் கட்சி கூறுகிறோம். ஆனால் நாங்கள் நீதிக்கு தனை வணங்குபவர்கள், சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். இவர்கள் சொல்வதெல்லாம் ஊடகத்திலே செயல்பட்டு அவருக்காக ஒரு வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது என்றெல்லாம் கூறப்படுகிறது. ஆனால் சட்ட ரீதியாக பாக்ஸோ ஆக்டுக்கு பிரகாரம் எந்த வழக்கும் இல்லை. மகிழா நீதிமன்றத்திலே அவரது வாக்குமூலம் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி கேளுங்க. அப்படின்றது உங்களுடைய ஊகத்தின் அடிப்படையில் பலருக்கு நீங்கள் கேட்கக்கூடியது வந்து அவரை கைது செய்தால் நல்லா இருக்குமே, அவரை கைது செய்யலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதை வந்து எங்களுக்கு ஐயா எங்களுக்கு தெளிவாக புரிகிறது. நாங்களும் சாமானியப்பட்டவர்கள் அல்ல, எங்களுக்கு தெளிவாக புரிகிறது உங்கள் அனைவருடைய நோக்கம் என்னவென்று. அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை தாழ்மையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1-2 நாட்கள் காலதாமதமானால் கூட அந்த முதல் தகவல் அறிக்கை சந்தேகத்திற்குரியது என்று உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகள் சொல்லியிருப்பது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ 11 வருஷம் 2011 12 வருஷத்துக்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர்களுடைய விருப்பப்படி, அவர்களுடைய சந்தோஷத்தின்படி, அவர்களுடைய தேவைக்கு ஏற்பப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறத எந்த நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்வது இல்லை அப்படின்றது தான் இன்றைய நடைமுறை. இப்போ உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். 2011 ஒன்று சொல்லுவீங்க, 2023 12 வருஷம் கழித்து சொல்லுவீங்க, அதுவே நியாயப்படுத்தி சொல்லுவீங்க. எங்கள் தரப்பில் அவங்க சொன்னதுக்கு நாங்கள் பதில் கொடுக்கறதுக்காக இங்கே வரல. இங்கே நாங்கள் வந்து இன்றைக்கு நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம். அந்த புகாருங்கிறது நேற்று நடந்த சம்பவத்திற்கு உடனடியாக நேற்று இரவு நாங்கள் தொலைக்காட்சியிலையும் தொலைத்தொடர்புகளையும் பார்த்ததுக்கு இப்போ உடனடியாக இன்றையக்கே நாங்கள் வந்து அவர் மீது ஒரு புகார் கொடுத்துருக்குறோம். இந்த புகாரை எடுத்துக்கொள்வோமா நீதிமன்றம், 12 வருடங்களுக்கு பிறகு கொடுக்கப்பட்ட புகாரை எடுத்துக்கொள்வோமா என்பதை உங்களுடைய ஊடகவியலரின் அனுமானங்களுக்கும் அனுபவங்களுக்கும் நான் விட்டு விடுகிறேன். வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ இதோடைய நகல்கள் இன்றும் வெளியிடப்படவில்லை. நாங்கள் இன்றைய தினம் அந்த திருவள்ளூர் நீதிமன்றத்திலே காப்பி அப்ளிகேஷன் மனு நாங்கள் தாக்கல் செய்திருக்கோம். அதன் அடிப்படையிலே அந்த அவ்வாறு செக்ஷன் ஆல்டர் பண்ணது தவறு என்பதை நீக்கக்கோரி உயர்நீதிமன்றத்தை அணுகுவதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு. அடுத்த கேள்வி. அந்த புகாருடைய நகலை ஐஎஸ்க்கும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ இந்த புகார் கொடுத்துருக்கிறதுங்கிறது எனக்கும் உங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்வுள்ள ஒரு புகார் அப்படி வச்சுக்கோங்களேன். இதை பொது வழியில் ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஈனத்தனமான அவங்களுக்காக ஒரு பாப்புலாரிட்டி தேடிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க, நம்பர் ஒன். அடுத்தது இப்போ தடா சந்திரசேகர் ஐயா மிக சமீப காலத்தில் தான் அவர் வந்து காலமானார். அவர் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே வரையிலும் இந்த பேச்சை அவங்க எடுக்கவே இல்லை. இப்போ அவருடைய மகன் நேற்று எனக்கு அறிவுரை கொடுத்துருக்கிறாரு, என்னுடைய தகப்பனாருடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில் இவர் ஒரு தவறான ஒரு புகாரை கொடுத்துருக்கிறாங்க. அதாவது அதிமுகவில் இருந்த தடா சந்திரசேகர் அவர் எந்த காலத்திலையுமே அதிமுகவில் இல்லை, இருந்ததில்லை. அவர் என்றைக்குமே இது மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த காம்ப்ரமைஸின் அடிப்படையில் அந்த வழக்கு க்ளோஸ் பண்ணப்படவும் இல்லை. இதுதான் உண்மை. அவர் மூலமாக இதே இந்த நபருக்கு அவங்கள்ட்ட என்ன சொத்து பத்து இருக்குன்னு எனக்கு தெரியல. மான நஷ்ட ஈடு வழக்குங்கிறது தனியாகவும், அதற்காக நஷ்டஈடு கோரி எங்களுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கோரி நாங்கள் வழக்கும் நாங்கள் தொடர்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோன்றதை அனைத்து ஊடகவியலரும் தயவு செய்து உங்கள் ஊடகத்தில் நீங்கள் தெரிவிக்கணும். ஆனால் நீங்கள் எல்லாம் பேட்டி எடுக்கிறீங்க, ஆனால் வெளியே சொல்கிறதில்லை. அதே சமயத்தில் யாராவது ஒருத்தர் நாம் தமிழர் கட்சிக்காகவோ எங்களுடைய தலைமையை ஒருங்கிணைப்பாளருக்கு எதிராக பேசுனா அதை மட்டும் திரும்ப போட்டு காட்டுறீங்க. இதுதான் ஊடகவியலர் தர்மமாக இருக்குது. ஆனால் ஊடகவியலர் மேலேயும் பத்திரிகையாளர் மேலேயும் எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. அவர்கள் தான் ஜனநாயகத்துடைய 4வது தூண்கள். ஸோ இப்போ நீங்கள் 5வது தூண்களாகவும் செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. இதில் வந்து ஒரு அரசியல், இதில் வந்து ஒரு அரசியல் நுணுணுக்கம், இதில் ஒரு ராஜதந்திரம், இதில் ஒரு சாணக்கியத்தனம் ஒன்று இருக்குது. இப்போ தேர்தல் நெருங்கி வர நேரம், இந்த தேர்தல் நெருங்கி வர நேரத்தில்
ஒன்று அரசு, அரசு நேரடியாக எங்களுடன் மோத இயலாது. அப்போ நீங்கள் யாரை தூண்டி விடணும்? போலீஸாரை தூண்டி விடணும். போலீஸாரின் மீது குறிப்பாக இந்த மாநில தலைமை பொறுப்பில் உள்ள திரு சங்கர் ஜிவால் ஐயா அவர்களின் மீது எங்களுக்கு அளவு கடந்த மரியாதை உண்டு. மிக நேர்மையான ஒரு அதிகாரி. அவர்களிடத்தில் ஒரு இதை கொண்டு போகணும். அப்போ யார் மூலயமா தொடணும்னா இரு பிரிவினருக்கிடையே ஒரு பிரச்சனையை உண்டாகணும். ஸோ இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் என்னுடைய தாயை நான் வந்து படித்தா என்னை படித்தால் தாயை படித்தால் சும்மா விட மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, என் தாயை படித்தவரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லாலும் அண்ணன் வந்து ரொம்ப பெருமை காத்து தம்பிகளெல்லாம் பதட்டப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம கட்சி சார்ந்தவங்க இதோட தாங்க முடியாமல் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய வாக்குமூலங்களை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்குவீங்க அப்போ என்ன ஆகும்? போலீஸார் வந்து நாங்கள் எங்கள் கடமையை செய்கிறோன்னு சொல்லி அவங்க வருவாங்க. ஸோ போலீஸார் கடமை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது நீதிமன்றத்துக்கு போகும். இது நீதிமன்றம் தான் நடவடிக்கை சொன்னால் நீங்கள் நழுவிக்கிங்க. இதில் வந்து ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் இருக்கிறது. எனது சகோதரி அதைத்தான் மிக நுட்பமாக இது திராவிட சூழ்ச்சி என்று கூறியிருக்கிறார். அதை யாராலும் மறுக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன். பணம் நாங்கள் யாருக்கும் கொடுக்கல. நான் சொல்கிறேன் கேளுங்க ஐயா, நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. யாருக்கும் நாங்கள் பணம் தரல. அவர் சொல்கிற மாதிரி 50,000 ரூபா பணமும் அவங்க கொடுக்கவும் இல்லை. தவறான தகவல். பணம் கேட்கறது எப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பிட்டு போடுவாங்க. இந்த ஃபேமிலி கோர்ட்டில் நிறைய கேசஸ், ஏராளமான கேஸ், இந்த 39 வருஷம் 40 வருஷத்தில் பல வழக்குகள் நான் நடத்தியிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 35 லட்சம், ஒரு இடத்துல 60 லட்சம். கேட்குறவன் இழிச்ச வாயனாக இருந்தால் கேப்பையில் நெய் வழியுதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சொலவடை இருக்குது. அது மாதிரி இவங்க 95 லட்சம் இவங்க சொல்கிறது விடுது ஒரு பிட்டு போடுறது. சர்டன் திங்ஸ் கேன் பி பர்சியூம்டு அஸ்யூம்டு. அது வந்து செக்ஷன் 114 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்டில் இருக்குது. அந்த புகாரை நீங்கள் நுட்பமாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணம் என்பது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் எனக்கு வந்து நீ கொடுக்கணும் அப்படின்றது மறைமுகமாக போடக்கூடிய ஒரு எக்ஸ்டார்ஷன். இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் அ இன்டைரக்ட் த்ரெட். இந்த த்ரெட்டுக்கெல்லாம், இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டார்ஷனுக்கெல்லாம் பயப்படக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சியும் அல்ல, எங்களது தலைவர் செந்தமன் சீமான் அவர்களும் அல்ல. அடுத்த கேள்வி சொல்லிடுறேன், இப்போ சொல்கிறேன், இப்போ ரிகார்ட் பண்ணுறேன், இப்போ சொல்கிறத கேளுங்க சார். இப்போ நான் சொல்கிறேன் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன், ஏற்கனவே இதே விஜயலட்சுமி அவருக்கு அடைக்கலம் கொடுத்த ஹரிநாடார் என்பவர், அவரோட கூட இருந்த சதாநாடார் என்பவர் தன்னை மிரட்டுவதாக, அதனால் ஒரு தூக்க மாத்திரைகளை விழுங்கி கொண்டதாக மருத்துவமனையிலிருந்து மருத்துவத்திலிருந்து புகார் அளிக்கப்பட்டு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டவட்ட 164 கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. அப்படி ஒரு கேஸ் வந்து சைதாப்பேட்டை கோர்ட்டில் இருந்து அதை விசாரித்து பார்க்குறப்ப தான் அப்போ அதில் என்ன தெரிய வந்ததுன்னு சொன்னால், இதே விஜயலட்சுமிக்கு ஹரிநாடார் ஒரு வீடு எடுத்து கொடுத்து அது மாத வாடகை அவரே கொடுத்து வச்சுட்டு இருந்தார். ஒரு ஸ்டேஜில் அந்த வாடகையை நிறுத்திட்டார். அந்த வீட்டிலேருந்து அவங்கள பொட்டி பொடுக்கையோடு தூக்கி வெளியே போட்டாங்க. அதனால் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ இப்போ உள்ள நம்ம மாநில காவல்துறை தலைவர் அப்போ அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ ஒரு இந்த ஹரிநாடார் வந்து பெங்களூரில் உள்ள ஒரு சிறைச்சாலையில், பரப்பனஹள்ளி சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அவரை வந்து பிடி வாரண்ட்டில் அவர் இங்கே கொண்டு வராங்க. அவர்கிட்ட 161 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் கேட்டப்போ கூட அந்த வழக்குடைய நுட்பங்கள்லாம் பார்த்தப்போ கூட ஐயா சீமான் அவர்கள் மீது எந்த புகாரும் அவரால் அளிக்கப்படவில்லை. நன்றாக ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் 11 வருஷம் இப்போ 2011 பற்றி பேசுகிறீங்க, நான் போன வருஷத்தில் நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி பேசுகிறேன். அந்த மாதிரி இருந்திருந்தால் அந்த புகாரில் சொல்லியிருக்கலாம். அந்த புகார் அவருக்கும் ஹரிநாடாருக்கும் உள்ள தொடர்பை பற்றி, அவர் எப்படி வாடகை கொடுத்துருந்தார், எங்கே தங்கியிருந்தாங்க, எவ்வளோ வாடகை கொடுத்துருந்தாங்க, எவ்வளோ நாள் வாடகை கொடுக்காதனால அவரை தூக்கி வெளியே எறிஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஊடகவியலார் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இல்லையா? அதை பற்றி யாரும் ஒருத்தரும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறீங்களே என்பது எனது தனிப்பட்ட வருத்தமாகும். நீங்கள்லாம் இந்த உடைய 4th pillar, நான் 5th pillar சொல்கிறேன். Why your hands are tied? For whose instance? For on behalf of whom you are publishing all these details? அதுதான் பதில் சொல்கிறேன் ஐயா. அந்த புகார் என்பது பொய்யான ஒரு புகார். சொல்லிடுறேன். அந்த புகார் அதை பதிவு பண்ண ஆய்வாளரே தனக்கு கொடுக்கப்பட்ட அரசியல் நிர்பந்தத்தின் தொடர்பாகத்தான் நான் பதிவு செய்ய வேண்டி இருந்ததே தவிர, உண்மையிலேயே அவர் மனசாட்சியின்படி அந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லை என்பதை நாங்கள் அனைவரும் வழக்கறிஞர்களும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த குறிப்பிட்ட ஆய்வாளரின் மீது நாங்கள் வழக்கு தொடர்வோம் என்று தொடரலாம் என்று கேட்டதற்கு கூட அண்ணன் பெருந்தன்மையாக காவல்துறையினரின் மீது உள்ள இன்றளவும் உள்ள மரியாதை நிமித்தம் அது வேண்டாம் ஐயா, அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டாம், நாம் ஆட்சிக்கு வந்தாலும் இதே காவல்துறையினர் தான் நமக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியவர்கள் என்று பெருந்தன்மையாக கூறிய காரணத்தினால் அதை நாங்கள் செய்யாமல் நாங்கள் விட்டோம். இதுதான் உண்மை.
எப்படி வேண்டுமானாலும் ஒருவர் மீது புழுதிவாரி தூற்றலாம். ஆதாரம் நீதிமன்றத்தில் ரெண்டு தான், சாட்சியங்கள், சாட்சியத்தில் வந்து ஓரல் எவிடன்ஸ் அண்டு டாக்குமெண்டரி எவிடன்ஸ். இதையெல்லாம் தவிர எ ஸ்மால் அவுன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இஸ் பெட்டர் தென் டன்ஸ் ஆஃப் ஓரல் எவிடன்ஸ். இதுதான் யா சட்டம். நீங்கள் ஒரே ஒரு எழுத்துப்பூர்வ ஆதாரத்தை நீங்கள் கொடுக்காம விட்டுட்டு 1000 பேரை நீங்கள் இருக்கக்கூடிய அவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு வந்து 100 பேரையும் நீங்கள் சாட்சியாக அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். திஸ் இஸ் லா.